ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரேசன் கோதுமை மாவில் சாஃப்டான பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ரேசன் கோதுமை மாவோ கடையில் வாங்குகிற கோதுமை மாவோ ஒவ்வொருத்தவங்களுக்கு சாஃப்டாக வராதுங்க. அப்படி சாஃப்டாக வர்றதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது, அது எப்படின்னு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீனி போட்டுக்கிறேன். எதுக்கு ஜீனி சர்க்கரை சேர்க்குறேன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இது சர்க்கரை சேர்த்து செய்கிறதுனால. அப்புறம் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் இருக்கும் அதனால தான் நான் சர்க்கரை சேர்க்குறேன். நான் இதில் வேறு எதுவுமே சேர்க்கல, உப்பு சர்க்கரை எண்ணெய் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா இதில் வரமாவிலே நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பும் சர்க்கரையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாங்க. குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நிறைய இருக்குதுன்னு நினைக்காதீங்க, நான் ஒரு ஸ்பூன் அளவு தான் அது. நல்லா இதுவும் போட்டு நல்லா மரமாவிலே நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் தட்டி வச்சுங்க. நம்ம சேனலோட நம்மளோட வீடியோலாம் வரும், அதையும் பாருங்கள். அதுக்கும் ஆதரவு கொடுங்க. இது அரை கிலோ மாவுக்கு அரை லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அரை லிட்டர் தண்ணிக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அரை லிட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம சின்ன சின்ன சொதப்பல் பண்ணிடுவோங்க. அந்த சொதப்பல் பண்ணாலும் எப்படி சரி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் சொல்கிறது எல்லா விஷயமும் உங்களுக்கு புரியும். அப்புறம் இவங்க பண்ணாங்க நல்லா வரலன்னு சொல்லிடாதீங்க. இது நல்லது நல்லா தண்ணி தெளித்து தெளித்து நல்லா பிரட்டி எடுத்துக்கலாங்க. இந்த கோதுமை மாவு வந்து அரைக்கிறது மெத்தட் எப்படின்னா, நான் வந்து கோதுமை வாங்கி நல்லா புடச்சி எடுத்துட்டுங்க. எப்பவுமே கருப்பு நெல் இதுகளாம் இருக்கும், கல் இது எல்லாமே இருக்கும். அதை நம்ம நல்லா புடச்சி எடுத்துகிட்டு நாலு தடவை அஞ்சு தடவை நல்லா கழுவிடுவீங்க. கழுவிட்டு நல்லா வெயிலில் வந்து ரெண்டு நாள் காய வச்சுருவீங்க. முதல் நாள் ஒரு நாள் காய வச்சுட்டு மறுநாளும் கொஞ்சம் காய வச்சுருவேன். அப்போ தான் மாவு வந்து அரைக்கும் போது நல்லா புசு புசுன்னு வந்துடும். இப்போ இதை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இடையில இடையில கொஞ்சோன்னு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. சும்மா அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிட்டால் போதும். இது நல்லா எல்லாத்தையுமே நான் நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லாவே பிரட்டி எடுத்துட்டேன். லைட்டாக கொஞ்சம் தண்ணி அதிகமான மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எப்பயுமே நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சிட்ருப்போம், ஏதோ ஒரு இதில் நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோம். அதையுமே இதில் சரி பண்ண முடியும். பாருங்கள், கையில் பிசு பிசுன்னு எனக்கு ஒட்டுது. இதுக்கு என்ன பண்ணணும்னா, கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஒரு பிரட்டு பிரட்டிக்கலாம், பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசையும் போதே நல்லா அமுத்தி பிசைஞ்சுக்கணுங்க. அப்போ தான் சாஃப்டாக வரும். உங்களுக்கு பிசைகிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னிங்கன்னா, இஞ்சி வெள்ளைப்பூண்டு இடிக்கிறதுக்கு ரசப்பூண்டு இடிக்கிறதுக்கு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, கல், அதை வச்சு கூட நீங்கள் இடிச்சு விட்டுக்கலாம். நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்பயுமே லைட்டாக எனக்கு கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, லைட்டாக மேலே வரமாவை போட்டுக்கணும். நீங்கள் கேட்கலாம், இது முதலே வரமாக போட்டுக்கலாமே அப்படின்னு. வரமாக மட்டும் போட்டால் நல்லா இருக்காதுங்க. எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டு நல்லா நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வரமாவை போட்டு எடுத்தீங்கன்னா கையில் ஒட்டவே ஒட்டாது, சூப்பராக ரெடி ஆகிடும். மாவும் கரெக்டான கண்டிஷனில் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு அதை பிரட்டி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தாங்க சாஃப்ட்னஸ் ஆகும். பிசையிறது கஷ்டமாக இருக்குன்னு விட்டுறாதீங்க. கரெக்டாக ஒரு நான் 10 நிமிஷம் கரெக்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் காமிச்சிருக்கிறேன். என்னங்கடா மாவு பிசையிறப்பறம் இவ்வளோ நேரம் போட்டிருக்கேன், இந்த பொண்ணு ரொம்ப அறுக்குதுன்னு நினைக்காதீங்க. நம்ம பண்ணுற ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கில் தாங்க சமையல் சொதப்பிடும். சமையல் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமே சொதப்படுறது காரணம் நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுனால தான். அதுலேயும் பெரிய மிஸ்டேக்காக இருக்காதுங்க, சின்ன கடுகு விட சின்ன மிஸ்டேக்காக தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் எந்த தப்பு பண்ணிடக்கூடாது, எதுவும் விட்டுறக்கூடாது. நம்ம ஏதோ பொய் சொல்லி நம்ம வீடியோ போடுறோம்னு நினச்சிடக்கூடாது அப்படின்றக்காக தான் நான் மாவு பிசைறது எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாவே பிசைஞ்சு விட்டுக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. நம்ம விரல் வந்து நல்லா பதியணும், அதாங்க பதம். கல் மாதிரி இருக்காமல் நல்லா விரல் பதியணும். பாருங்க காமிக்கிறேன், தொட்டு பார்த்திங்கன்னா அழகாக ஸ்மூத்தாக போகணும். அதான் கண்டிஷன். இதை நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊறணுன்றதே இல்லை. நான் வந்து குருமாவுக்கு ரெடி பண்ணி தாளிச்சோடனே நான் இதை போட்டுருவேன்.
அந்த அளவுக்கு எனக்கு ஊறினா போதும். நீங்கள் ஈர துணி போட்டு மேலே போட்டு வச்சாலும் ஓகே, இல்லை இது மாதிரி எண்ணெயை ஊற்றி வச்சிட்டாலும் ஓகே. காயாது, நம்ம என்ன ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வைக்க போகிறோம், 10 நிமிஷம் கூட ஆகாது. குழம்பு குருமா தாளிக்கிறதோடு தான் ஊற வைக்க போகிறோம். அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக பூரி ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம குருமா தாளிக்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க, வெள்ளைப்பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு வந்து ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் மெயின் டிஷ் என்னென்னா உருளைக்கிழங்கும் தக்காளியும் தாங்க. தக்காளி வந்து 2 பழம் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டேன், எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். குருமாவுக்கு வந்து தக்காளி கொஞ்சம் சேர்த்திருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் தக்காளி மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு தக்காளிக்கு 3 தக்காளி கூட போடலாம், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சுன்னே கருகப்பிலை சேர்த்துக்கலாம். எப்பவுமே நல்லா கடுகு பொரிய வச்சுட்டு அப்புறம் கருகப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கருகப்பிலை சேர்த்துக்கிறேன் நான். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் வெள்ளைப்பூண்டையும் சேர்த்துக்கலாங்க. வீட்டில் இருந்துகிட்டே பார்ட் டைம் ஜாப் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேங்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா என்ன வேலை என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம், அவங்க தெளிவாக சொல்லித்தருவாங்க. வீட்டிலேருந்து செல்லு மட்டும் டச் செல்லு மட்டும் இருந்தால் போதுங்க, 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம அழகாக வீட்டில் வேலை பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நான் வதக்கிக்கிறேன். இந்த குருமா வந்து நம்மளுக்கு சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இதுக்கு மட்டும் நம்ம சாப்பிடணும் இல்லை, ஸ்பெஷல் வந்து நம்ம பூரி கிழங்குக்காக வச்சுருக்குறோம். நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சு, வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். நல்லாவே வதங்கிடுச்சு, இப்போ நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்திக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி வந்து ரொம்ப நல்லா வதங்கினாத்தான் அது டேஸ்ட்டே வரும், அதனால் நல்லாவே வதங்கட்டும். அதுக்கப்புறம் மற்ற பொருளெலாம் சேர்த்திக்கலாம். தக்காளியுமே நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் சிம்மில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கோங்க, ஹையில் வச்சுக்காதீங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். நான் உருளைக்கிழங்கு வந்து ஒரு விசில் விட்டு சேர்த்தி எடுத்துருக்கீங்க. இது வந்து நறுக்கி அப்படியே போடலாம், உருளைக்கிழங்கு வேக வச்சு போட்டாலும் நல்லா தான் இருக்கும், அதனால் நான் வேக வச்சு போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா பொருளை சேர்த்துக்கலாம். நான் கரம் மசாலா அது இதுன்னு எதையுமே சேர்க்க மாட்டேங்க. வரமிளகாத்தூளும் மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்ப்பேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் மட்டும்தான் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது நல்லா மசாலா வாசம் போனதுக்கப்புறம் தாங்க தண்ணி சேர்க்கணும். நீங்கள் மசாலா பொடி போட்டோன்னே தண்ணி சேர்த்துடாதீங்க, பச்சை வாசம் அப்படியே இருக்கும், டேஸ்ட்டும் வராது. தண்ணி ஊற்றாமல் நம்ம மசாலா வாசம்லாம் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுறதும் உங்கள் தேவைக்கு அளவானது தானேங்க. கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்னா நீங்கள் அளவான தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் தண்ணி ஊற்றிக்கிறேன், நாங்கள் எப்பவுமே தண்ணியாக தான் சாப்பிடுவோம்.
சரி, இது நம்மளுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கட்டும்ங்க. நம்ம போய் நம்ம பூரிக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் இன்னுமே அவ்வளோ சாஃப்டாக தான் இருக்குது. நம்ம எடுத்ததுக்கப்புறம் ஒரு 4 அடி, அதாவது போட்டு யார் மேலே கோவம் இருந்துச்சுன்னா அவங்கள நினச்சிட்டு நான் ஒரு 4 அடி அடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாயிரும். நல்லா பிசைஞ்சிட்டு நான் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். இது வந்து நான் சேஃபாலாம் எடுக்க மாட்டேங்க, என் கைக்கு இது எவ்வளோ வருதோ அது தான் எடுத்துக்குவேன். நம்மளுக்கு வந்து மாவு வந்து எப்படி இருந்தாலும் சாஃப்டாக இருக்கணும். நம்மளுக்கு சின்ன பொரியா போட்டாலும் சரி, பெரிய பொரியா போட்டாலும் சரி, நம்மளுக்கு சாஃப்டாக இருந்தால் ஓகே, சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தால் ஓகே, அவ்வளோதான். நான் இப்படி தான் செஞ்சுக்குவேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே இப்போ உருட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு குருமா ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். குருமாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் ஃபைனலாக ஒரு டச்சுங்க, ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு சேர்த்தி நான் கரைச்சி இதில் ஊற்றிருக்கேன். உங்கள்கிட்ட கடல மாவு இல்லை அப்படின்னா பொட்டுக்கலையை கூட அரைச்சி ஒரு 3 ஸ்பூன் பொட்டுக்கலையை வந்து நல்லா அரைச்சிட்டு அதில் நர நரன்னு இருக்கும், அதனால் நீங்கள் ஒரு தடவை சலிச்சுட்டு அதுக்கப்புறம் கரைச்சி ஊற்றுங்க, சூப்பராக இருக்கும். இதை நம்ம கரைச்சி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு ஒரு 3 கொதி மட்டும் விட்டுக்கலாங்க. தேங்காய் பால் ஊற்றுற மாதிரி தாங்க இது. கடலமாவோ பொட்டுக்கடலை மாவோ தேங்காய் பாலோ எந்த இதுமே ஊற்றுனா ஒரு 4-5 கொதி மட்டும்தாங்க விடணும், இல்லைனா டேஸ்ட்டே மாறி போயிடும். இது வந்து ஒரு 4-5 கொதி மட்டும் விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம். இதை நான் அப்படியே அடுப்பு வேறு அடுப்பு மாற்றிக்கிறேன். அந்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டேன். இதில் வந்து எண்ணெய் காய வச்சாச்சு. இதில் நம்ம பூரி போட்டுட்டு இருக்கும்போதே அது ரெடி ஆகிடும். 2 கொதி வந்தோடனே நம்ம இறக்கி வச்சிடலாம். நான் தேய்ச்ச மாவை வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். நல்லா போ எண்ணெய் காயும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம பூரி மாவு போடும்போது ஹையில் வச்சுக்கோங்க. ஹையிலே வச்சு நம்ம எண்ணெய் காய வச்சோம்னா ரொம்ப சூடானாலும் பூரி புசு புசுன்னு வராதுங்க. ரொம்ப அதாவது லோ ஹீட்டில் இருந்தாலும் பூரி வராது, மீடியமாக இருக்கணும். அதனால் நம்ம மாவு பிரட்டும் போதோ தேய்க்கும் போதோ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாவு ஒரு 5-6 மாவு நம்ம பிரட்டி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பூரி எடுத்துருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும், புசு புசுன்னு இருக்கும். எல்லா பூரியுமே ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்குமே பூரி புசு புசுன்னு வரும். நான் எல்லாத்தையுமே போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. எப்பவுமே ஓரமாக இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா, இல்லைனா நடுவில் கூட ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூட புசுன்னு எந்திரிச்சு வந்துருக்கும். இப்போ நம்ம எல்லா மாவுமே தேய்ச்சி வச்சுட்டு போட்டாலும் நல்லா தாங்க வரும். ஒவ்வொருத்தவங்களுக்கு எனக்கு அப்படி வரல, சீக்கிரம் காஞ்சி போயிடுது, எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, நீங்கள் ஒரு 5-6 மாவு மட்டும் போட்டுக்கோங்க. எண்ணெயும் வந்து ஒரு 6-7 மாவுக்கு மேலே பூரிக்கு மேலே எண்ணெய் ஹீட்டு கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பூரி மாவு தேய்க்கிற வரைக்கும் அந்த ஹீட் ஏறிச்சுன்னா நம்ம போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி பாருங்கள், எல்லா பூரியுமே ஒரே மாதிரி சேஃபாகவே வரும். நீங்கள் நான் சொன்ன வீடியோ சேனலில் சொன்ன மாதிரி நீங்கள் பூரி மாவு சுட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், நானும் அதை பார்த்து சந்தோஷப்படுவேன். எல்லா மாவுமே நான் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஒரு பூரி கூட நம்ம சின்னதாக வராதுங்க, எல்லாமே ஒரே மாதிரி தாங்க வரும். மறக்காமல் நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லாம் ஆல்ரெடி பட்டனை தட்டி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும், எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நல்லா பார்க்குறாங்க, நம்ம இன்னும் நிறைய செய்யணும், நிறைய போடணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு வரும். கண்டிப்பாக பாருங்கள், ஏதாவது குறை இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். வேறு ஏதாவது சமையல் பற்றி போடணுன்னாலும் சொல்லுங்கள், நம்ம போடலாம். இப்படி நான் எல்லா மாவுமே போட்டு எடுத்துக்கிறேன். சூப்பரான சுவையான புசு புசு பூரி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேஷனில் வாங்கின கோதுமை மாவு வச்சு தான், கோதுமையை வச்சு தான் நான் அரைச்சிருக்கேன். கடையில் நான் வாங்க கிடையாது. நீங்கள் டிஃப்ரெண்ட் வேணால் மாவு கலர் வேணால் பார்த்துக்கோங்க.
ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். சப்பாத்திக்கும் இதே ஸ்டெப்பு தாங்க. இதே மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் சப்பாத்தி கல்லில் போட்டு எடுத்திங்கனாலும் அதுவும் சாஃப்டாக நல்லா வரும். பூரிக்கு ஏற்ற உருளைக்கிழங்கு குருமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைன்றது சிகப்பு கலரில் இருக்குங்க, அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்துலேயே ஒரு பெல் வரும், பெல்லில் ஆல் அதை தட்டினிங்கன்னா, டச் பண்ணிங்கன்னா ஆல்னு வரும், ஆல்ன்ற தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும், மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. டெய்லரிங்கை பற்றியும் போடலான்ட்டுருக்கோம், போட்டுட்ருக்குறோம், பாருங்கள், மிஸ் பண்ணாமல். தேங்க்யூ.